அழகா இருக்கணும் அம்சமா இருக்கணும் கலையா இருக்கணும் கைராசியா இருக்கணும் இப்படி எல்லாமே நம்ம சூப்பர் ஸ்டோர்ஸ் சூப்பர் சென்னை மற்றும் மதுரை வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இந்த வருஷம் வந்து வரக்கூடிய குரு பயிற்சி குருபேசி பலன்கள் வந்து இந்த வருஷத்தோட எல்லாரோட பலன்களும் குரு பயிற்சியும் ராகு கேத்து பயிற்சியும் தான் டிசைட் பண்ணுவோம் தனிப்பயிற்சி பொதுவாகவே சனி குரு அதாவது வருடாந்த கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி அதுக்கப்புறம் ராகு கேத்துவ அதுக்கப்புறம் குரு மெயின் இதுதான் ஆனால் மேஜர் நல்லது பண்ணக்கூடியதுங்கிறது பேசிக்கலாம் குரு அப்போ இந்த வருஷத்தோட எல்லா பலன்களும் குரு தான் அடக்கமாயிடும் அதான் மையம் இல்லையேன்னு சொல்லலாம் ஆமாம் கரெக்ட் அப்போது இந்த வருஷம் வந்து பன்னெண்டு ராசிக்கான குருப்பயிற்சி பலன்கள் வந்து நேர்கள் இப்பயே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது அதுவும் உங்களோட பலன்கள் வந்து நேர்கள் வெயிட்டிங் எப்போ வரும் அப்படின்னு பார்த்துக்க இருக்காங்க ஸோ கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் இந்த பலன்களை வந்து நம்ம தெலக்காஸ்ட் பண்ணிக்கலாம் அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தயே பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாய சா பஜதாம் கல்பவ்க்ஷாயா நமதாம் காமதேனவே ஸ்ரீ ஸ்ரீ வியாசராஜ மடாதிபதி ஆயிரத்தி எட்டு ஷ தீர்த்தரவருடைய ஸ்ரீபாதங்களை நான் தொட்டு வணங்கி சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து இந்த ஒரு குரு பயிற்சி பலன்களை ஆரம்பிக்கிறேன் அதாவது ஒன்றாந்தேதி மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை அதாவது பஞ்சாங்கத்தின் பிரகாரம் பார்க்கும் பொழுது மத்தியானம் ஒரு மணின்னு போட்டிருக்கோம் பட் எக்ஸாக்ட்டு மேஷத்துலேருந்து கிருத்திய நட்சத்திரத்துலேருந்து ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திய நட்சத்திரத்துக்கு மாறுறதுங்கிறது பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு மாறுது காலையில் ஸோ அந்த டைமில் தான் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு குரு பேச்சி அடைக்கிறது ஸோ ரிஷபம் என்பது சுக்ரனுடைய வீடு காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடு அதில் குரு போகும்பொழுது இரண்டாம் இடம் செழிக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இரண்டாம் இடம்னா காலபுருஷனுக்கு பொதுவாக நம்ம எடுக்கும் பொழுது மெயினாக பில்டிங் மெட்டீரியல்ஸு ஃபுட் மெட்டீரியல்ஸு பெண்கள் சூப்பராக இருப்பாங்க பயிற்சியில் பட்டையை கலப்பக்கூடிய யாருக்கு நல்லாயிருக்குன்னு பார்த்தா பேசிக்கலாக பெண்கள் சின்ன குழந்தைகள் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க ஆண்கள் என்ன பாவ பண்ணுவோம் ஆண்களை பாவமெல்லாம் இல்லை ஆண்களுக்கு பண வரவு நல்லா இருக்கும் இன்ஃபேக்ட் எப்படி நல்லா இருப்பாங்கன்னா ஆயுள் ஆரோக்கியத்தோட நல்லா இருப்பாங்க பெண்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க நிறையா பேர் தங்கம் வாங்குவீங்க அதில் டவுட்டே கிடையாது உருப்பயிற்சியில் பெண்கள் தங்கத்தை வாங்குவீர்கள் பெண்கள் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாக இருந்துட்டாலே ஆண்கள் ஆண்கள் வந்து சப்ஜாக பிரச்சனை விடுது அப்படின்னு அர்த்தம் மெயினாக அதுதான் விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரனுடைய வீட்டில் குரு வருவதனால் மெயினாக இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஆட்டும் தங்கம் வைரம் வஜ்ரம் வைடூரியம் காய்கறி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உணவு சம்மந்தப்பட்ட பதார்த்தங்கள் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட பணம் சார்ந்த எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரியான குரோத் இருக்கும் கவர்மெண்ட்டுடைய டாக்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகும் பல நல்ல காரியங்கள் நடக்கும் பொதுவாக பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை அதிகரிக்கும் ஃபினான்ஷியலி இந்தியாவுக்கு நல்ல ஒரு குரோத் வரக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் நிறையா பேருக்கு நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும் லைஃப் வந்து ஒரு புது வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்கும் குரு பயிற்சி குருங்கிறது மங்கள காரகன் சுபகாரகன் எப்பவுமே நல்லது தான் பண்ணுவார் குரு வந்து இஸ் எ குட் மேன் அப்படின்னா குட் பாய் அப்படிங்கிற மாதிரி இஸ் எ குட் மேன் வில் ஓன்லி டு குட் டு யூ அதனால் நல்ல விஷயங்கள் நிறையா செய்யக்கூடிய பாக்கியங்கள் இந்த கிரகங்களில் குரு பகவானுக்கு சூப்பராக இருக்குது அதனால் குரு பகவான் சுக்ரனுடைய வீட்டில் பயிற்சி இருந்தாலும் சுக்ரங்கிறது ஒரு பகை கிரகம் அதனால் கெட்டது பண்ணுவானு அர்த்தம் கிடையாது யூ ஹேவ் டூ டேக் இட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பேசிக்கலாம் குரு சேர்ந்து இருக்கக்கூடிய யோகம் பேரு கோடீஸ்வர யோகம் இப்ப அது பாவத்தின் ரீதியாக குரு சுக்கரன் ரெண்டும் சேருகிறது சொல்லலாம் முதல்ல ஆரம்பிக்கும் எந்த ராசிகளுக்கு நல்லா இருக்கும்னு ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு சந்தோஷப்பட்டோம் மக்கள் நிறைய பேரு அதனால அதாவது முதல் ஐந்து ராசிகள் குரு பயிற்சியில அதாவது கோடிகளை குவிக்கும்லாம் நான் சொல்ல மாட்டேன் உண்மையாகவே சந்தோஷம் உண்மையாகவே ஒரு பெருமூச்சு விடக்கூடிய டைமிங் எந்த ஐந்து ராசிகள்னு பார்த்திங்கன்னா முதல்ல மகரந்தான் ரெண்டாவது கடகம் மூன்றாவது கன்னி நாலாவது விருச்சிகம் இந்த விருச்சிகமும் கடகமும் மாறிக்கலாம் ஏர் ஏரியா டைம் கூட மாறிக்கலாம் ஒன்று இதாவது இது ஒன் டூ த்ரீ ஃபோர் ரேங்கிங் கிடையாது ஐந்து ராசிகளுக்கு நன்னாக மட்டும் எடுத்துக்கணும் ஆ மகரம் ஒன்று அப்படின்னு அடிச்சுக்கொடு பேச்சு வந்து அஞ்சாவது கன்னி ஸோ இந்த ஐந்து ராசிகளுக்கு பொதுவாகவே குரு பயிற்சி பலன்கள் சூப்பராக இருக்கும் அதாவது மகரம் கண்ணி கடகரம் கன்னி கடகம் பிரிச்சகம் அதுக்கப்புறம் ரிஷபம் துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு எப்படி சரி துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் ஸோ அப்போ அப்படி பார்க்கும்பொழுது பொழுது ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு குரு வர்றாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ரெண்டு நடக்கும் எதிர்பாராத பண வரவு சில பேருக்கு வந்து உயிர் சொத்துக்கள்லாம் வந்து செய்கிறோம் ஜாக் பாட்டு பணம் குவியும் பப்ளிக் மணின்னு சொல்லலாம் எதிர்பாராத பண வரவுகள் நிறையா நடக்கும் எதிர்பாராதனா எப்படி வேணால் இருக்கலாம் ஒரு முக்கியமான டெத்துக்கு போயிருப்பீங்க அந்த டெத்தில் யாரோ ஒருத்தர் பார்த்துருப்பாங்க நீங்கள் இதான பண்ணுறீங்கன்னு கேட்டிருப்பாங்க அந்த டெத்து மேலே முடிச்சுட்டு யதார்த்தமாக பேச போய் அங்கேருந்து ஒரு பெரிய ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும் பெரிய பிஸ்னஸ் சொல்ல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு நேவிகேஷன் உங்கள் லைஃப்லேருந்து இப்படி போயிட்டு இப்படி திரும்புகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அது நூறு சதவீதம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பேசிக்கலாக பணப்பற்றாக்குறைகள் நிவர்த்தி பெறும் உடம்பு பாதிப்புகள் எது இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக தான் பார்த்துக்கணும் பெரிய பாதிப்பு ஒன்றும் கொடுக்காமல் இருந்தாலும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ரெண்டாவது யாரெல்லாம் டேக்ஸ் கட்டலையோ அதெல்லாம் பார்த்துக்கணும் குழந்தைகளோட உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம் பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது ரியாலிட்டின்னா உங்கள் லைஃப்பை அதாவது பிரம்மாண்டத்தன்மையை கொஞ்சம் குறச்சிக்கணும் மற்றவங்களுக்குன்னு வேலை செய்யக்கூடிய எண்ணத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு உங்களுக்காக நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃபேமிலி உங்கள் ஃபேமிலி முக்கியம்னு நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமைகள்னு சொல்லலாம் ஆனால் ரொம்ப முக்கியமானது லைஃப் வந்து புது ஒரு வெஞ்சருக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும் சில இடங்களில் வாழ்க்கை துணையின் மூலியமாக ஆதாயங்கள் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் சும்மா உட்காந்துருக்கமே ஒரு வேலை இல்லாமல் கஷ்டமாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில் சௌக்கியமான விஷயங்களுக்கு நீங்கள் ஈடுபாடோட வேலை செய்கிற மாதிரி வரும் நிறைய பேர் வேறு ஊருக்கு வேறு நாட்டுக்கு தூக்கமின்மையினால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இட்ஸ் பேசிக்கலி ஃபார் த ஒர்க் ஃபோர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய டைமிங் அது உங்களுக்கு பணமாக கொடுக்கும் உடம்பு கவனமாக பார்த்துங்க உடம்பு பிளாட் ஆகக்கூடாது உடம்பு வராமல் பார்த்துங்க அவ்வளோதான் மற்றபடி பெரிய பாதிப்பில் ஒன்றும் கிடையாது சிறப்பாக இருக்கும் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அதுக்காக பரிகாரமாக இருக்கிற கோவில் செல்லும் அதாவது ரெண்டு விஷயம் சொல்லலாம் ஒன்று இந்த இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் கரூர்லேருந்து த்ரிச்சி போகக்கூடிய ரூட்டில் சிந்தளவாடி அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊர் போகிறக்கு முன்னாடி ஸ்வர்ணபுரீஸ்வரர் அப்படின்னு ஒரு அம்மன் கோவில் இருக்கேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போனால் இந்த சிந்தலவாடி ஊரில் யோக நரசிம்மருடைய ஆலயம் பின்னாடி பார்த்திங்கன்னா அருமையான காவேரி தீரம் அதில் உள்ளடக்கூடிய நரசிம்மருடைய ஒரு ஸ்தானம் எட்நூறு தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய ஸ்தானமும் அங்கே இருக்கிறது நரசிம்மரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு துலாம் ராசி நண்பர்களுக்கு சூப்பராக அலசியம் அந்த கோவிலில் என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அப்படியே கரெக்டாக நியமனஷ்டியாக ஃபாலோ பண்ணிடணும் அதை போய் நம்ம புதுசாக எதுவும் ட்ரை பண்ணியிருக்கக்கூடாது ரொம்ப முக்கியமான தான அந்த பஞ்சாமிரத அபிஷேகத்துக்கு உங்கள் நாளில் தான தர்மம் பண்ணுங்க லைஃப் அப்படியே மாற்றி கொடுக்கும் அந்த நரசிம்மர் கோவில் அந்த நரசிம்மர் கோவிலுக்கு நீங்கள் பண்ணும் அந்த ஸ்வர்ணபுரீஸ்வர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு அரை கிலோ நீங்கள் மஞ்சள் குங்குமம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே போகணும் இதை நீங்கள் பண்ணீங்கன்னா துலாம் ராசி நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது குறிப்பிட்ட நாள் எதுவும் இருக்கும் இந்த நாளில் கோ ஆன் தேர்ஸ் டேஸ் வியாழக்கிழமை போனோம் ஏன்னா நரசிம்மர் ஆனால் வியாழக்கிழமை போனீங்கன்னா மன நிறைவு ஏற்படும் லைஃப் வந்து ரொம்ப ஒரு

ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த யாகத்தில் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் கோர்சார நிலைகளில் பிரகாரம் ஒரு வீட்டில் ராகு வருவதால் ஒரு யானை ஒரு குதிரை இருபது பசுமாடுகள் அறுபது பிரம்மச்சாரி குழந்தைகள் அதே மாதிரி பத்து பிராமணங்களை கொண்டு ஒரு யாகம் நடத்தப்படுறோம் அதனால் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாமோ ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதற்கான கட்டணத்தை செலுத்திவிட்டு இந்த ஒரு ஹோமத்தில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஆன்லைனில் ஐபிசி தமிழ் பக்தி நேயர்கள் வந்து அத்தனை பேரும் கண்டு கழிக்கலாம் லைவாக வந்து நீங்கள் தரிசிக்கலாம் அதனால் இந்த ஒரு விஷயத்தில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணுன் இருக்கீங்களோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த குரோதி ஆண்டில் உங்களுக்கு நல்லது நடக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் யாக முடிஞ்சது தான் ஒரு ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு பிரசாதம் டேரெக்டாக உங்களுடைய அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணி விட்டுருவோம் உறங்காத மதுரைக்கு உச்சம் தொடும் அறிமுகம் சூப்பர் சரவணா ஸ்டோர் இப்போது மதுரையில்